பீர்பாலின் வீட்டிற்கு ஒரு வயதான கிழவியும் ஒரு நடுத்தர விதவை பெண்ணும் அவரை காண வந்தனர். என் மகன் அக்பரின் ராணுவத்தில் சிப்பாயாக பணிபுரிந்து போரில் வீர ஸ்வர்க்கம் அடைந்து விட்டான். அவன் மறைந்து 20 ஆண்டுகள் உருண்டோடி விட்டன. ஆனால் இதுவரை அரசாங்கத்திலிருந்து எனக்கும் இந்த விதவை பெண்ணுக்கும் எவ்வித உதவியும் கிடைக்கவில்லை. நாங்கள் படும் துன்ப துயரங்களுக்கு அளவே இல்லை. உன் மகன் ராணுவத்தில் பணிபுரிந்ததற்கு ஏதாவது அடையாளம் உண்டா? இது என் மகன் போரில் பயன்படுத்திய வாள். இதை தவிர வேறு ஒன்றும் தற்சமயம் என்னிடம் இல்லை. சரி, நாளைக்கு இந்த வாளையும் எடுத்துக்கொண்டு இருவரும் அரண்மனைக்கு வாருங்கள். மறுநாள் கிழவியும் அவளுடைய மருமகளும் வாளை எடுத்துக்கொண்டு அரண்மனைக்கு வந்தனர். அந்த வாளை வாங்கி பார்த்தார். இது மிகவும் பழமையானதாகவும் துருப்பிடித்தும் இருக்கிறது. இவர்களுக்கு 5 பொற்காசுகள் கொடுத்தனர். 5 பொற்காசுகள் தானா? இவர்களுக்கு இந்த உதவி மிக குறைவு. இவர்களுக்கு இந்த உதவி மிக குறைவு என்று எண்ணிய பீர்பால் அந்த வாளை அரசரிடம் இருந்து வாங்கி கொண்டு உற்று பார்த்தார். அதை கண்ட அக்பர், பீர்பால், அதை என்ன அப்படி பார்க்கிறாய் என்று கேட்டார். அக்பருக்கு பீர்பாலின் செய்கை வினோதமாகப்பட்டது. அரசே, இந்த உடைவாள் தங்கமாக மாறிவிடும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதனால்தான். தங்கமாக மாறிவிடுமா? என்ன உளறுகிறாய்? உனக்கு என்ன பைத்தியமா என்று கேட்டார் அவர். அரசே, ரசமணி என்ற கல்பட்டால் இரும்பும் பொன்னாகிவிடும் என்றார்கள். இந்த வாளிலோ தன் உயிரையும் பெரிதென எண்ணாது அரசரின் கட்டளையை ஏற்று அவருடைய இறையாண்மையையும் கௌரவத்தையும் காப்பாற்றவும் தான் பிறந்த மண்ணின் சுதந்திரத்தை நிலைநாட்டவும் தன் இன்னுயிரை அர்ப்பணித்த ஒரு மாவீரனின் கைப்பட்டுள்ளது தெரிகிறது. மேலும் இந்நாட்டின் இறைவனாக மக்களால் கருதப்படும் மாமன்னரின் கைவேறுபட்டுள்ளது. அதை கேட்ட மன்னர் தான் இவர்களுக்கு கொடுத்த உதவித்தொகை அற்பமானது என்று பீர்பால் மறைமுகமாக சொல்வதை உணர்ந்தார். அவர்களுக்கு அளிக்க இருந்த உதவித்தொகையை 5 லிருந்து 100 பொற்காசுகளாக கொடுக்கும்படி கட்டளையிட்டார் அரசர்.